வரமதுல்லாஹி கன்னியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றது நபி மூசா அலிஹி சலாத் வசலாம் அவர்களின் சம்பவத்தை பற்றி மூசா அலி சலாத் வசலாம் அவருடைய கேள்வி அதற்கு அல்லாஹுவின் பதில் ஒரு முஸ்லீம் ஒரு காஃபீர் காபீர் என்றால் இறை மறுப்பாளர் இருவரும் மீன் பிடிக்க வந்தார்கள் அந்த முஸ்லீம் தன் மீன்பிடி வலையை பிஸ்மில்லா என்று போட்டார் பிறகு அந்த வலையை இழுத்து பார்த்தார் ஒன்றும் கிடைக்கவில்லை பிறகு அந்த காபீர் தன்னுடைய வலையை பிஸ்மில்லா உல் அல்சா என்று போட்டான் அதாவது லாத்து அல்சா என்பது அந்த காலத்தில் சிலைகளின் பெயர்களாக இருந்தது பிறகு அந்த வலையை இழுத்தான் வலை முழுக்க மீன்கள் கிடைத்தன மீண்டும் அந்த முஸ்லிம் தன்னுடைய வலையை பிஸ்மில்லா என்று போட்டார் பிறகு இழுத்தார் ஒன்றும் கிடைக்கவில்லை மீண்டும் அந்த காஃபீர் தன்னுடைய வலையை போட்டார் பிறகு இழுத்தான் வலை நிரம்ப மீன்கள் கிடைத்தன இப்படியே மீன் பிடிப்பதில் இரவு நேரம் நெருங்கிவிட்டது காஃபீருடைய படகு நிரம்பிக் கொண்டே இருந்தன ஆனால் முஸ்லீமுக்கோ ஒன்றுமே கிடைக்கவில்லை எத்தனை முறை போட்டாலும் காலியாக தன்னுடைய வலை வந்தது கடைசியாக காஃபிரும் முஸ்லீமும் தன்னுடைய வலையை போட்டார்கள் காஃபிர் தன்னுடைய வலையை இழுத்தான் அதில் இரண்டு மடங்கு அதிகமான மீன்கள் கிடைத்தன முஸ்லீம் தன்னுடைய வலையை இழுத்தான் வலையில் ஒரே ஒரு மீன் சிக்கியது அப்பொழுது முஸ்லீம் அல்லாஹுக்கு சுகூர் நன்றி செலுத்தினார் பிறகு அந்த வலையை திறந்து மீனை பிடித்தார் அந்த மீன் அவருடைய கைகளில் இருந்து நழுவி மீண்டும் தண்ணீரில் விழுந்தது பிறகு அந்த முஸ்லீம் இதுவுக்கும் உன்னுடைய நன்றியா அல்லாஹ் என்று சொன்னார் மூசா அலி சலாத் அவர்கள் சொன்னார்கள் யா அல்லாஹ் நீ முஸ்லிம்களுக்கு கடினமான நெருக்கடியை கொடுக்கிறாய் ஆனால் காஃபிருக்கு நிறைய அள்ளி தருகிறாய் அப்பொழுது அல்லாஹ் நரகத்தின் வாசலை திறந்து காட்டினான் மூசாவே பாருங்கள் நான் இதை காபியர்களுக்காக உருவாக்கினேன் நரகத்தை பார்த்த மூசா அலி சலாத் வலாம் அவர்கள் சொன்னார்கள் யா அல்லாஹ் உன் ஆட்சி கண்ணியத்தின் மீது சத்தியமாக காஃபின் ஒருவர் முழு உலகத்திற்கு அரசனாகி இருந்தாலும் அவன் கியாமத் வரும் வரை ஆட்சி செய்தாலும் அவன் மர்ணித்த பிறகு இங்கேதான் வர வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசலை திறந்தான் மூசாவே பாருங்கள் இதை நான் முஸ்லிம்களுக்காக உருவாக்கியிருக்கின்றேன் இது முஸ்லிமுடைய வீடாக இருக்கின்றது அவனுடைய இருப்பிடமாக இருக்கிறது என்பதாக மூசா அலி சலாத் வசலாம் அவர்கள் சொன்னார்கள் உன் ஆட்சி கண்ணியத்தின் மீது சத்தியமாக முஸ்லிமுடைய கைகள் வெட்டப்பட்டிருந்தாலும் கால்கள் வெட்டப்பட்டிருந்தாலும் அவருடைய இருப்பிடம் இதுவே சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு தபாரக் வாலா நாம் எந்த நிலையிலையும் அவனுடைய திருப்தி அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக நாம் எந்த நிலையிலும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்கக்கூடிய அந்த தோஃபிக்கு நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ஒபரகாத்து இந்த சம்பவம் பயானாத் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது